அனைத்து நல்லுங்களுக்கு வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், விக் மாசோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக நம்ம உலக செய்திகள், உலக செய்திகளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு வந்து இன்றைக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோ பதிவு கிடச்சிருக்குங்க. அதாவது ஷார்ட் டைமில் அவரோட திங்கிங் பாருங்கள். அவர் வந்து கதவு அந்த ட்ரெயின் இது சாத்துறாரு. அப்படி சாத்தும் போது பூட்டும் போது திடீர்னு அவருக்கு ஷாக் அடிக்குது. அவர் அந்த ஸ்பீடில் உணர்றாரு. அப்படி உணரும் போது டக்குன்னு அந்த துண்டை எடுத்து போட்டு இழுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கரெக்டாக அவருக்கு வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் கரெக்டாக ஐடியா வராது, ஆனால் இவர் எக்ஸாக்டாக திங்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்காக இருந்தது. பரவாயில்ல, எக்ஸாக்டாக வந்து திங்க் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நட்பை கொண்டாடிடலாம். இன்றைக்கும் நம்ம நட்பை கொண்டாடிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்களேன், ரொம்ப நாள் கழித்து இரண்டு நண்பர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க நட்பை வந்து பாருங்கள், அப்படியே கட்டி பிடிச்சி வாடா வாடா நண்பா, உன்னை பார்த்த எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சு, அங்கே வீட்டில் உன்னை நல்லா வச்சுருக்காங்களாடா அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறாங்கள. அந்த மாதிரி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். வீடியோக்குள்ள போகலாம். நேற்று நம்ம ரவிக்குமார் சோமு சேனலில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். அது இல்லாமல் ஒரு கேள்வி கூட சொல்லியிருந்தோம்ல, இது வரைக்கும் எந்த வெஸ்டர்ன் நாடுகளுமே வந்து இந்த பக்கம் உக்ரைனுக்கு பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுப்பதற்கான நிதிகள் வந்து பெருசாக ஒதுக்கினதில்லான்னு சொன்னல. நேற்று மதியத்துக்கு மேலே லிதுவேனியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 18 மில்லியன் யூரோஸ், குறிப்பாக பவுச்சாவில் நிறைய பள்ளிக்கூடங்கள் அளிக்கப்பட்டதாகவும், அங்கே பள்ளிக்கூடங்களை புனரமைப்பதற்காக மட்டுமே 18 மில்லியன் அளவுக்கு பணத்தை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், லிதுவேனியாவே கட்டி கொடுத்தானா பரவாயில்ல, அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செலவையும் தூக்கி இங்கே தூக்கி உள்ள ஃபண்டிங் போட்டு போயிட்டு வந்துடுவாங்க, மிலிட்ரிக்கான ஃபண்டிங். ஏன்னா ஏற்கனவே நிறைய நிதிகள் எல்லாத்தையும் முழுமையாக மிலிட்ரிக்கே ஒதுக்கிட்டு இருக்கான்ற ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டுருக்கு இல்லையா, அதனால் இன்னொரு ரெக்வஸ்ட்டாகவும் வைக்கப்படுகிறது. ஜெர்மனியோட வீழ்ச்சிக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, ஜெர்மனியோட பலமே வந்து அங்கே இருக்கக்கூடிய கம்பெனி தான். இன்னொரு வந்து கார் மார்க்கெட்டிங்கோட சேர்த்து ஒப்பிட்டுருக்காங்க. குறிப்பாக ஜெர்மனியோட கார் மேக்கிங் இல்லை, விடபிள்யூ, பிஎம்டபிள்யூ, மெர்சிடிஸ் பென்ஸ், இது மூன்றும் அதனுடைய நிலைகளை பாருங்கள், எந்த அளவுக்கான அந்த பங்குகள் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் ரெண்டு பங்குகள் வந்து கீழே இருந்து பெரிய அளவுக்கு முன்னேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று பிஒய்டி, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா டெஸ்லா. ஃபஸ்ட்டு நம்ம 2007 ஆரம்பிக்கும் போது பாருங்கள், வெள்ளை கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, வெள்ளை கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, சிங்குச்சாணிங்க, விடபிள்யூ, பிஎம்டபிள்யூ, மெர்சிடிஸ், இது மூன்றுமே வந்து ஜெர்மனியோட கம்பெனி. எந்த அளவுக்கு ஹை லெவலில் இருக்குது, ஆனால் கீழே பாருங்கள், இது 2010 ஆரம்பித்த டெஸ்லா மேலே போயிட்டு டாப்பில் நிற்கிது. இந்த பிஒய்டி கம்பெனி இருக்குல்ல, இது குறிப்பு வந்து சீனாவதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கெபான், கெபானுடன் இருக்கக்கூடிய இராணுவ ஒத்துழைப்பை வந்து ஃப்ரான்ஸ் அவ்வளோதான் நிறுத்துறாங்க. போதும், இதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கான இராணுவ ஒத்துழைப்பு செஞ்சு கெபானை வளர்ச்சியடைய செஞ்சுருந்தோம், போனால் போதுன்னு அவங்களே அவங்க நாடை வீழ்த்திக்கணும்னு நினைக்கும் போது நாங்கள் ஏங்க அவங்களை உதவி செய்யணும்னு சொல்லிட்டு மேக்ரான் அவர்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை கொடுத்துட்டு கெபானிலிருந்து இருக்கக்கூடிய இராணுவ ஒத்துழைப்பு வந்து டோட்டலாக நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, அந்த டெசிர் அல் ஜோர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த டெசிர் அல் ஜோர் பகுதியில் அரபு பழங்குடியினருக்கும் இந்த பக்கம் பிகேகே ஒய்பிஜி குர்திஸ் இன மக்களுக்கு நடந்த மோதல் இருக்கு இல்லையா, இன்று வந்து மேலும் 7 கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி சண்டை, இன்னும் மோதல் வந்து இன்னும் அதிகமான ஒரு சூழ்நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. முந்தானேத்து அமெரிக்கா ஒரு கோரிக்கை ஒன்று கொடுத்தாங்க, ஏன்பாடு சண்டை போட்டுக்கிறீங்க, கூல் டவுன் கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு மேலே இந்த பக்கம் குர்திசை மட்டும் கிளப்பிட்டாங்க, அந்த பக்கம் கிளப்புங்க, ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு இதுக்கான வீடியோ பதிவுகள் நம்ம நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதுக்கான சண்டைகள் ஓயவில்லை, தொடர்ந்து அடுத்தடுத்த கிராமங்களுக்கு பரவி கொண்டே இருக்கிறது அரபு பழங்குடியினருக்கும் இந்த பக்கம் குர்திசின மக்களுக்கான அந்த போராட்டம். வங்கதேசத்தில் என்ன பிரச்சனைனா, பங்களாதேஷில் டெங்கு காய்ச்சலுக்கு இன்ன வரைக்கும் 618 பேர் வந்து இறந்து போயிருக்காங்களா, 24 மணி நேரத்துக்குள்ளார 21 பேர், அதாவது அப்ராக்சிமேட்டாக 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பேர் வந்து சமீப அந்த நேற்றுந்து வந்து இறக்க ஆரம்பிச்சிருக்காங்களா. அந்த அளவுக்கு டெங்கு காய்ச்சல் வந்து பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறதா, தடுக்கவே முடியலையா, ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுச்சான் பங்களாதேஷில். நைஜீரியா என்ன பண்ணுறாங்க, எல்லா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தூதரர்களையும் வந்து உடனடியாக வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், அதாவது எல்லா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தூதர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஐநாவுக்கான நிரந்தர தூதரை மட்டும் வச்சுருந்தாங்களே அவங்க மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, அதுக்கான காரணங்களை சொல்லிட்டேன், மீதி எல்லா தூதரைகளும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போர் வேறு ஸ்டார்ட் பண்ண போகுது இல்லையா, அதனால் என்னனாலும் ஆகலாம், வீட்டில் ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தர் வந்து இருக்கிறத தருவாயிலே மீதி ஏதாவது ஒருத்தர் இருந்தாருன்னா
எல்லாத்தையும் நான் ஒரே சமயத்தில் பார்க்கணும்னு என் கண் கூட ஆசைப்பா, எல்லாத்தையும் கூப்பிடுப்பா அப்படின்றாங்கல்ல. அது மாதிரி வந்து நைஜீரியாவோட தலைவர் ஜுண்டா அவர்கள் வந்து, ஜுண்டான்னு வருது பாருங்கள், நைஜீரியாவோட தலைவர் டினுபு அவர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. பட் எல்லாத்துக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்குது, ஏன் எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய தூதர்களையும் ஒரு நாட்டில் கூட யாருமே இருக்கக்கூடாதுன்னு அழைத்தார் என்பதுதான் ஒரு புரியாத புதிராகுது. ஒருவேளை கடைசி காலத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாரா, இல்லை நைஜீரியா போர் தொடர்ந்தால் காணாமல் போயிட்டு அதுக்குள்ளே இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லி வேறு வழியே இல்லைப்பா, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் போருக்கு கிட்டத்தட்ட நைஜர்கிட்ட கிளம்ப போகிறாரா, எதற்காக இதை அழைத்தாருன்னு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. அடுத்து சூடான் என்ன பண்ணியிருக்காங்க, எரித்திரியாவும் சூடானுடைய பார்டர் வந்து ரொம்ப வருஷமாக கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தாங்க சண்டைனால். அதனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, இல்லைப்பா நாங்கள் கொஞ்சம் புது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இந்த நியூ ஃப்ரெண்ட்ஸின் காரணமாக நாங்கள் கொஞ்சம் பார்டர் மட்டும் அப்பப்போ டோர் மட்டும் திறந்து கொஞ்சம் மூடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எரித்திரியாவுக்கும் குறிப்பாக சூடான் வந்து எரித்திரியாக்கான பார்டரை வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு சம்பவம் நடந்தது எங்கே அப்படின்னா ஈராக்கில். அதுக்கு முன்னாடி இந்த புகைப்படத்தில் விளக்கிறேன். இந்த புகைப்படத்தில் வந்து அந்த கிர்க் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த கிர்க் பகுதியில் கேடிபி அப்படின்ற ஒரு ஜனநாயக கட்சி, அதாவது இந்த பக்கம் ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில், அப்புறம் மேலே இந்த மூணு கலர் இருக்குல்ல, இந்த மூணு எல்லாமே வந்து குர்திஸ் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஈராக் மக்கள். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே கிறுக்கில் இருக்கக்கூடிய இராணுவ தளம் ஒன்று இருக்கும், அதாவது இராணுவ தளம் அப்படின்னா ஈராக்கினுடைய இராணுவ தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இராணுவ தளத்தை எங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படின்னா, நம்ம உங்களோட ரீதியில் எதுவுமே சண்டை போட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த இராணுவ கட்டிடம் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த கிர்க் பார்டரில், அந்த ஐவிஎஸ் பக்கம், அந்த கிர்க் சைடில் அந்த மேப்பில் பார்த்துக்கோங்க, இந்த மேலே அதை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்கன்னு சொன்னதுக்கு ஈராக்குடைய அரசாங்கம் வந்து ஓகே, நாங்கள் இந்த குர்திஸ் ரீஜியன் மக்களோட கொஞ்சம் ஒற்றுமையை ஏற்படுத்தி அந்த பாதையை கொஞ்சம் வெளியே பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட விழா ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க. திடீர்னு நாங்கள் இருக்கிற மக்களுக்கு எதிர்ப்பு வந்துச்சு, அது எப்படிங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம், ஏற்கனவே நம்ம நாட்டை பிரித்து அவங்க ஒரு தனி நாடாக வந்து அமைச்சிட்ருக்காங்க, அதுவே தப்பு. இது இல்லாமல் இருக்கக்கூடிய நல்ல பகுதியிலையும் வந்து இராணுவ நிலைகளையும் நீ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுற கொடுக்குறேன்னா என்ன நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கடைசியில் வந்து அந்த விழாவே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அங்கே வந்து அமைதி, அதை 144 மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து யாருமே வீட்டை விட்டு வெளிவரக்கூடாதுன்ற ஒரு தடை சட்டம் வந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்த அப்டேட் என்ன, அமெரிக்காவும் இந்த பக்கம் ஃப்ரான்ஸும், ஃப்ரான்ஸுக்கான பாதுகாப்பு அமைச்சர்கள் வந்து நைஜரை பற்றி விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணலாம், நைஜரை வந்து போட்டு தும்சம் பண்ணி தூளாக்கிடலாமா, இன்னும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்கள கொஞ்சம் ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குசு குசுன்னு பேச்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஃபைனலாக, அதை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேன். நான் இந்த நோபல் பரிசு வந்து கொடுப்பதற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த பக்கம் ரஷ்யாவையும் பெலாரஸையும் ஈரானையும் வந்து அழைத்திருந்தாங்க. அதற்கு ஸ்வீடனில் இருக்கக்கூடிய மன்னர் பரம்பரைகள்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதெல்லாம் இங்கே உலகத்தின் நாட்டாமையோட அசிஸ்டண்ட் உக்ரைன் ரொம்ப கடுமையான எதிர்ப்பு. அது எப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் நீங்கள் அதுவும் நோபல் பரிசுக்கான சிறப்பு அழைப்பாளர்களை நீங்கள் ரஷ்யாவை கூப்பிட்டு, ரஷ்யா கூட பரவாயில்ல, பெலாரஸ் எல்லாம் போய் ஈரான்லாம் போயிட்டு எப்படிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான எதிர்ப்பு வந்தோடனே அந்த இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த கொடுத்த இன்விடேஷன் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ், நாங்கள் தெரியாமல் கூப்பிட்டுட்டோம், அதனால் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு இவங்க பதிலறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரஷ்யா ஈரானோ அந்த பக்கம் பெலாரஸ் என்ன கேட்பாங்கன்னா, நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, இல்லை இன்விடேஷன் நான் உங்ககிட்ட கேட்டேண்ணா, வாண்டடாக நீங்களாக வந்து கொடுக்குறீங்க, சரி வரமா இல்லையான்னு கூட நாங்கள் இன்னும் சொல்லலை, அதுக்குள்ளே நீங்களே இல்லைப்பா எங்களுக்கு வேண்டாம் திருப்பி கொடுங்கன்னு சொன்னால் என்னப்பா நியாயம் இதுன்னு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அடுத்து ஆர்மீனியா அசர்பைஜான் பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த பார்டர் பகுதியில் குறிப்பாக அசர்பைஜானுடைய நிலைகள் மீது ஆர்மீனியா நேற்று ஒரு மோட்டார் குண்டுகள் மூலம் வந்து சின்ன ஒரு சிறு தாக்குதல் வந்து நடத்தியிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. ஸ்வீடனில் என்ன ஒரு மனவேதனை அப்படின்னா, சும்மா சும்மா போர் அடித்தா போதும், குரானை வந்து எரிக்க ஆரம்பிச்சிடாங்களாம். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைனால ஸ்வீடன் பார்த்திங்க அப்படின்னா 2,200,000 கிரீடங்கள், அது அவங்க நாட்டு நாணயத்தின் படி சொல்கிறாங்க, அவ்வளோ செலவாக இருக்குது தடுக்கிறதுக்கு, மீதி எல்லாத்துக்கும் மொத்தம் இந்த அளவுக்கு செலவு. அது இல்லாமல் இதை சார்ந்த பொருளாதார தடைகள், ஏன்னா அரபு நாடுகள் வந்து எங்களை போடப்படுகிற பொருளாதார தடை, இதனால் பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி ஒருத்தர் வந்து ஃப்ரீ மார்க்கெட்டில் ஒரு ஓவியத்தை $4 கொடுத்து வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கப்புறம் வீடு என்ன ரொம்ப கொஞ்சம் வருமா, அது இங்கிலாண்டில் இப்போ பார்த்திங்கன்னா வாடகை ரொம்ப அதிகமாக இருக்குது,
பெரிய வாழ்வாதார பெரிய பிரச்சனை. அதனால் அந்த வீட்டை பெரிய வீடாகிறது, சின்ன வீடு அங்கே குடி போயிடலாம், ஏன்னா வாடகை கொடுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல, காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது திடீர்னு இந்த பெயிண்ட்டு கண்ணுக்கு, அதாவது இந்த ஓவியம் கண்ணுக்கு தெரிஞ்சிருங்க. இதை போய் கொண்டு போய் கொடுத்தா, அதாவது ஆய்வுக்குட்படுத்தியிருக்காங்க இந்த ஓவியத்தை, இந்த ஓவியத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அட இது மிகப்பெரிய ஒரு கலை பொக்கிஷமாச்சு, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது, இதோட மதிப்பு வந்து 250,000 டாலர் போகுங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு கிறுகிறுகிறுன்னு மயக்கம் வந்து, ஆத்தா நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடல அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி சாதாரண ஒரு 4 டாலருக்கு வாங்கின அந்த ஓவியம் வந்து இன்றைக்கி 250,000 டாலர் போகுது அப்படின்னா, 250,000 டாலர் அப்படின்னா போட்டுக்கோங்க எந்த அளவுக்கான மதிப்புகள் இருக்குன்னா. ஸோ இந்த அளவுக்கான விலையை வைக்கும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் மயக்கம் வளர்ந்தாங்க செய்யும். ஜப்பானில் வந்து மீன்பிடி திருவிழா குறிப்பாக வேட்டையாடும் காலத்தை வந்து தொடங்கியிருக்காங்களா, இந்த ஒரு மாதம் வந்து இந்த ஒரு மாதம் என்ன பண்ணணும், குறிப்பாக டால்பின்களை வந்து வேட்டையாடுவாங்களாம், 1008 பாலூட்டிகளை வந்து கிட்டத்தட்ட கொன்றுவாங்கன்ற மாதிரி மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஏற்கனவே ஜப்பான் கிட்ட கோரிக்கைகளை வச்சுருக்காங்க, நீ என்னனாலும் கொண்டுங்க, அந்த டால்பின்களை மட்டும் கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான கோரிக்கைகளாக வைக்கப்பட்டாலும் ஜப்பான் இது இன்னும் இதுவரை செவிசாய்க்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரொம்ப கவலை தெரிவிச்சிட்டாங்க, ஆழ்ந்த கவலைகளை தெரிவிச்சிட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 38% இந்த COVID-19 திரிவு வந்து பெரிய அளவுக்கு அப்படியே வளர்ந்து கொண்டு இருக்கிறது, ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இது மேலும் கவலைகளை அளிக்கிறது. அடுத்த கட்ட தடைகள் போயிருமான, அடுத்த கட்ட தடையெல்லாம் வரவே தேவையில்ல, அவங்கவுங்க தலைமையில முக்காடு போட்டு போயிட வேண்டியதான். இதுக்கப்புறம் பொருளாதார தடை போட்டாங்கன்னா, இப்போ தான் COVID-19 இந்த ரஷ்யா உக்ரைன் வாரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு எழுந்து ஏதோ கொஞ்சம் ஒவ்வொரு நாட்டோட GDP வந்து கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. இதில் எல்லா நாடுகளும் நான் சேர்த்தி தான் சொல்கிறேன், நான் எல்லா நாடுகளும் பொருளாதார சூழ்நிலை பாதிக்கப்படுவதற்கான காரணங்கள் 2, ஒன்று COVID-19, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார். அதை தாண்டி பொருளாதாரத்தை வளர்த்துறது பெரிய ரிஸ்க்கு. ஸோ திரும்பியும் ஒரு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம்தாங்க. அடுத்து இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை விட அந்த ஹவுஸோட ரேட் அப்படினா அந்த வீடு கட்டி வைக்கிறது மீதி எல்லாமே, அந்த ஹவுஸ் ப்ரைஸஸ் எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, G7 நாடுகளுக்குள்ளார கனடா தான் ரொம்ப வசனம் பேசுகிறாங்கல்ல, அவங்க தான் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்களா அந்த ரேட்டில். கனடாவில் வந்து ஒரு புது வீடு வாங்கணும் அப்படின்னா வாழ்நாளில் வாங்கவே முடியாத அளவுக்கான விலையேற்றம் ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா US இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, அப்புறம் பிரிட்டன், ஜப்பான் ஓரளவுக்கு பரவாயில்ல பொழைச்சி கொண்ட அளவுக்கு சொல்லியிருக்காங்க. G7 நாடுகளே முதல்ல அங்கே இருக்கிற உங்கள் நாட்டையும் கொஞ்சம் சேர்த்தி பாருங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. மற்ற நாடுகளை காப்பாற்றுறது இருக்கட்டும், உங்கள் நாட்டையும் சேர்த்தி கொஞ்சம் காப்பாற்றுற வழியை பாருங்கள் அப்படின்றத ஒரு கோட்பாடையும் சேர்த்தி சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா வந்து ஒரு அடுத்த ரக ஆயுதம், அதாவது AAM ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ், குறிப்பாக 160-180 கிலோமீட்டர் வரை தாக்கல் நடத்தக்கூடிய இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய வரவுனால உக்ரைனுக்கு வந்து மேலும் மிகப்பெரிய அளவுக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சமீப காலமாக ஒரு வார காலமாக ஜாப்ரோசிஷியா பகுதியில் துளையிட்டு குடைந்து கொண்டு சென்றிருக்கும் உக்ரைனை சுற்றி வளைப்பதற்காகவும், அது இல்லாமல் இன்னும் கடுமையான தாக்குதலில் முன்னெடுப்பதற்காகவும் மேலே இருக்கிற கொப்பியன்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களை அவசரமாக கீழே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த படையும் ஒன்று சேரும் பட்சத்தில், ஏற்கனவே நேற்று கூட ஒரு சில பத்திரிகைகள் பார்த்தா உக்ரைன் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பகுதியில் முன்னேற முடியாமல் சொல்லியிருந்தால் அதை பற்றின டீட்டெயில் இன்றைக்கி நைட்டு நான் போடுறேன், ரெண்டு நாளாக போடாமல் இருந்தால அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு ரைட்டு கிளியராக போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சிடறேன். நான் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இந்த நேட்டோ இருக்காங்கல்ல, நேட்டோ நாடுகள் வந்து என்ன ஒரு வசனம் விட்டாங்கன்னா, அவங்களோட டிரைவர்ஸ்னால் அந்த நீருக்கடியில் ஸ்கை டைவிங் மாதிரி போவாங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து, அந்த மைனிங் அப்படின்னா கண்ணி வெடிகளை வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய வெடிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அகற்றுவதற்காக பெரிய அளவுக்கு பயிற்சிகள் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, இது வந்து உக்ரைனுக்கு சேர்த்தி தான்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதில் நேற்று ஒரு கமெண்டும் போட்டிருந்தாங்க, அங்கே அவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறீங்களே, இங்கே கொஞ்சம் ஓல்ட் ஷால்ஸ், அதாவது ஜெர்மனி சான்சலர் இருக்கிறார்ல, அவர் வந்து நேற்று நடந்து ஜாக்கிங் இப்படி போகும்போது இப்படி சக் சக் சக்குன்னு ஜாக்கிங் போகும்போது என்ன பண்ணுறாரு, இப்படி தடுக்கி கமந்து குழியில் வந்து தலையை விட்டுட்டாராம், அதனால் கொஞ்சம் அடிபட்டிருக்கான், ஒரு வார காலம் வந்து ஒரு ஓய்வெடுக்க சொல்லிட்டாங்களாம், நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடங்கன்ட்டு, எங்கேயோ போயிட்டுருக்கிற கண்ணி வெடிகள்லாம் அகற்றுறீங்களே, எங்கள் தலைவர் ஓடும்போது இருக்கக்கூடிய குழிகளையும் பார்த்து கொஞ்சம் அடித்து வைங்க அப்பப்போ அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. நேட்டோ நாடுகளே இங்கே உங்கள் நாடுகளையும் கொஞ்சம் சேர்த்தி பாருங்கள், ஒரு தலைவர் ஓடும்போது குழியில் விழுந்து கமந்து சாணியில் விழுந்துட்டாருன்னா எவ்வளோ பெரிய கஷ்டன்ற அளவுக்கு இந்த விமர்சனத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக இன்னொரு வீடியோ பதிவும் வயலில் இருந்ததுங்க, இந்த வீடியோ பதிவு பாருங்கள், தேங்காய் சும்மா
கட்சி தள்ளுறாங்கல்ல, இந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து அங்கே பெரிய அளவுக்கான செலிப்ரேஷனும் ஒரு அந்நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. அந்த செலிப்ரேஷனுக்கான அந்த வீடியோ பதிவு இன்று பெரிய அளவுக்கு வயலாக இருக்கிறது. அப்படியே எங்கள் அப்பான்ற அளவுக்கான தேங்காயை உடச்சி தள்ளிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா சோலமன் தீவுக்கு தனது போலீஸோட படைகளை பெரிய அளவுக்கு அனுப்புகிறாங்க. ஒன்று விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்கும், ரெண்டாவது இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் வரப்போகுது நெக்ஸ்ட் இயர், அதற்கு முன்னெடுப்பதற்காக. இது என்ன பெரிய விஷயமா நம்ம நினைத்தோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் சோலமன் தீவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுடைய போலீஸ்காரர் கொஞ்சம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி சோலமன் தீவு ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் சீனாவோட பெரிய அளவுக்கு ஒப்பந்தங்களை கைகோத்து கொண்டு சோலமன் தீவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியர்களை வெளியேறுங்கன்னு சொல்லிட்டாங்க. சோலமன் தீவு சுதந்திரம் வாங்கி அங்கே வந்து அமைதியை நிலவுவதற்கு மிகப்பெரிய உதவிகள் செய்து 30 வருட ஒப்பந்தத்தை யார் ஏற்படுத்தியதுன்னா இந்த பக்கம் ஆஸ்திரேலியா தான். அதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் வெளியே கிளம்புங்கன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் ஆஸ்திரேலியா ரொம்ப அப்படியே உமா கண் கலங்கிட்டாங்க. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஒரு குடும்பமாக குழந்தை குட்டியாக எல்லாம் ஒன்றா இருக்குமா, வெளியே போங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு குடும்பத்தில். அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க ஆஸ்திரேலியாக்காரங்க. ஏன்னா இந்த பக்கம் சீனாக்காரங்க கூட சேர்ந்துட்டு இப்படி நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்ட்டு அப்போ வந்தாங்க நாட்டம். என்னங்க பிரச்சனை, ஏன் கண்ணு கசங்கி அலைந்துட்டுருக்கீங்க ஆஸ்திரேலியா? கவலைப்படாதீங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு சோலமன் தீவு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. என்ன அந்த பக்கம் பெரிய சத்தமாக இருக்குது, உதவிகள் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ரெண்டே ரெண்டு மிரட்டு தான். அப்படியே அந்தர் பல்ட்டு எடுத்து பொத்துன்னு விழுந்து இந்த பக்கம் சோலமன் தீவு வேணுமா, சீனாவை கொஞ்சம் ஒதுக்கிட்டு எங்களை மீண்டும் பழைய எங்கள் குடும்பத்தையும் நான் சேர்த்திக்கிறேன், புது ஆளுவை கொஞ்சம் தள்ளி வைக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இடையிலையும் கொஞ்சம் எஸ்க புஸ்கன்ற கேள்வி பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டேன். இல்லை இல்லை, கொஞ்சம் சீனாக்கிட்டையும் வந்து ஒப்பந்தம் ஏற்படுத்த போகிறோம், கொஞ்சம் இராணுவ ட்ரில்லுக்கான இடத்தெல்லாம் ஒதுக்க போகிறோன்ற மாதிரி சொன்னாங்கன்னு முழுமையான தகவல் வெளியே வரல. வந்தது அப்படின்னா மொதல் அப்டேட் உங்கள் கிட்ட தான் நான் சொல்லி முடிச்சிடறேன் சரிங்களா. ஸோ இன்றைக்கி சண்டே இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல், நன்றி, வணக்கம்.